ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்பந்தமாக பல பயனுள்ள தகவல் வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகளை எப்பொழுது வெளியிடும் அதே பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற பற்றி தகவல் நம்ம அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் உண்டா இல்லையா என்னான் கேட்டிங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா கருணை மதிப்பெண்கள் ஏதாவது சப்ஜெக்ட் வழங்கப்படுதா எத்தனை மார்க் வழங்குறாங்க அது மாதிரிலாம் கேட்டுங்க அதே மாதிரி இண்டிஜுவா சப்ஜெக்ட் சொல்லி அதாவது மேக்ஸ் சயின்ஸ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டஃபாக இருந்துச்சு அதில் வந்து கருணை மதிப்பெண்கள் வழங்கப்படுமா கொஸ்டின் டப்பாக கேட்டாங்க அப்புறமா சில கொஸ்டின் கேட்டீங்க அவங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்துல பில் பண்ணி ப்ரிஷ் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்த அப்டேட் பண்ண வீடியோ உங்களுக்கு டேரெக்ட் கிடைக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பத்தாம் வகுப்பு பொதுத் மார்ச் பதினாலாம் தேதி தொடங்கி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முடிவடைந்தது இந்நிலையில் கடந்த வருடத்தை விட இந்த வருடம் வினாத்தாள்கள் கடினமாக கேட்கப்பட்டு இருந்தன குறிப்பாக பத்தாம் வகுப்பு கணிதத் தேர்வு வினாத்தாள் மிகவும் கடினமாக கேட்கப்பட்டிருந்தது அதனால் அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பில் பத்தாம் வகுப்பு கணித தேர்விற்கு பதினைந்து கருணை மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தனர் குறிப்பாக பத்தாம் வகுப்பு கணிதத் தேர்வு வினாத்தாளில் முப்பத்தோராவது கேள்வியில் பல மாணவர்களுக்கு அச்சுப்பிழை இருந்தது அதாவது தமிழ் வழி வினாவில் மைனஸ் அஞ்சு என்றும் ஆங்கில வழி வினாவில் பிளஸ் அஞ்சு எனவே கேள்விக்காக ஐந்து கருணை மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதான் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மேக்ஸ் அதில் முப்பத்தாறாம் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு ஒரு கொஷின் வந்து பிரிண்ட் ஆயிருச்சு இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் வந்து முப்பதாவது கொஷினை வந்து மைனஸ் அஞ்சு போல் ப்ளஸ் அஞ்சு பிரிண்டாக இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே மாறி மாறிக்கால மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சார்பாகவும் கோரிக்கை வச்சுருந்தாங்க அதை மாணவர்கள் சார்பாக நிறைய பேர் வந்து இது பார்த்துருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதனை அடுத்து பத்தாம் வகுப்பு வினாத்தாள் மதிப்பீடு செய்யும் பணி தொடங்கிய போது அரசு தேர்வுத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட அனைத்து வினாத்தாள்களுக்கும் மார்க்கிங் ஸ்கீம் ஸ்கீமில் வெளியிடப்பட்டுள்ளது ஆங்கிலம் மற்றும் தமிழ் இரண்டு வழி கல்வியிலும் அதில் எந்த ஒரு வினாவிற்கும் ஒரு ஒரு கருணை மதிப்பெண் கூட வழங்கப்படவில்லை அதான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எந்த ஒரு மேக் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மேக்ஸ் மதிக்கும் முப்பத்திர கொஷன் பார்த்தீங்களா அதுக்கும் கருணை மதிப்பெண் இல்லைன்ட்டாங்க ஓவராலாக பார்த்தா பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு எந்த ஒரு கருணை மதிப்பெண்ணும் வழங்கப்படவில்லை மற்றும் வினாத்தால் மதிப்பீடு செய்யும் ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்படவும் இல்லை இந்த வருடம் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் எழுதிய மாணவர்களுக்கு ஒரு ஒரு மதிப்பெண் கூட கருணை மதிப்பெனாக வழங்கப்படவில்லை என்பது நிதத்தமான உண்மை இது வந்து பத்தாம் வகுப்பு அதாவது டென்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதுக்க எக்ஸாம் வந்து தேர்வு எழுதி முடித்ததுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி வந்து எங்களுக்கு வந்து கருணை மதி பண்ணிருக்கா அப்படின்னு தான் கேட்டிருந்தீங்க ஏன்னா வந்து நிறைய கொஸ்டின் வந்து தப்பா இருந்துச்சு கொஸ்டின் பிளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயே மேக்ஸ் கேட்டீங்க அதுமாதிரி சயின்ஸ் மாதிரி சோசியல் சயின்ஸ் கேட்டீங்க நிறைய சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கருணை மதி பண்ண வந்து இந்தந்த கொஸ்டின் வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அதாவது ஒன் மார்க் கொஸ்டின் மாதிரி த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஒவ்வொருதையும் இன்டிமேஷன் பண்ணி கேட்டீங்க நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்சருக்கு ஆன்சர் திருக்கிறதுக்காக டீச்சர்ஸ்க்கு வந்து ஆன்சர் கீன்னு ஒன்று கொடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரணை மீறி பணம் வழங்கப்பட்றதா இருந்துச்சுன்னா இப்போ நம்ம பன்னெண்டாம் வகுப்பு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்படி இருந்தோம் பன்னெண்டாம் வகுப்பு படிக்க மாணவர்களுக்கு கரெக்டை மீறி வழங்கியிருந்தாங்க அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் கொடுத்தாங்க அதாவது அந்த கொஸ்டினை வந்து நம்ம கொஸ்டின் மார்க் மட்டும் இல்லை அதை வந்து ஸ்டெப் பண்ணி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அந்த வினா வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவதற்கு முயற்சி செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து மதிப்பெண் வழங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த உங்களுக்கு பத்தாம் வகுப்புக்குரிய ஆன்சர்க்கு எதிர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு கருணை மதிப்பானும் எந்த ஒரு சப்ஜெக்ட்லையும் வழங்கப்படவில்லை ஸோ பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கருணை வழங்க வழங்கப்படுமா என்ன எதிர்பார்த்து அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கருணை மதிப்பெண் எந்த ஒரு பாடத்திட்டத்திலும் பாடத்திலும் வழங்கப்படவில்லை இதுதான் உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் அனைவருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வீடியோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃபார்ட் பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா யாராவது அவங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருணை மதிப்பெண் சிலர் வந்து ரொம்ப டஃபாக இருக்குது கருணை மதிப்பெண் வழங்குவாங்க அப்படின்னா மெயினாக பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் உப்பு அந்த மேக்ஸ் இருக்குதுங்களா முப்பத்தரவா கொஸ்டின் அதுக்கு கருண் மதிப்பெண் கிடையாது எல்லாரும் பார்த்தீங்கன்னா கரண் மதிப்பெண் வரும் ஏற்படுத்திருப்பீங்க அதனால வந்து கண்டிப்பாக கிடையாது முடிஞ்சளவுக்கு வந்து சார் பண்ணி ஃபார்வ் பண்ண எல்லாத்துக்கும் புரிய வைங்க ஏன்னா பத்தாம் தேர்வு முடிவுகள் வர இல்லைங்களா அதனால வந்து அவங்களுடைய மதிப்பெண் வந்து அவங்களே கால்குலேட் குலேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தகவல் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பற்றி தங்களுடைய கருத்துக்கள் எதுச்சுன்னா கமெண்ட் செக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் கருணை மதிப்பெண் வழங்காத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ அதில் பிடிச்ச மலையும் பிரிசுங்க அப்போ நான் மரபில் அப்படி பண்ற வீடியோ டேரக்டாக உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்